ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நேற்று வந்து குலதெய்வ கோயில் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ விளாக் ஒன்று போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பித்தளை செம்பு பாத்திரம் தயாரிக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணி போட்டிருப்போம். போன வீடியோவில் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த செம்பு பித்தளை பாத்திரமெல்லாம் இப்போ கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வாங்கிட்டு வந்தேன். கூடவே கொஞ்சம் சில்வரும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரும். நிறைய ஷாப்பிங் கால் வீடியோ, நிறைய குக்கிங் வீடியோ, விளாக்கு இந்த மாதிரி நிறைய நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலே இல்லை. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு பெரிய ஒரு இது மாதிரி. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக சேரும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலே இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போதும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தான் இந்த வீடியோவை தொடங்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. என்னடா பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன விளாக் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் வீடியோஸில். சேலம் முத்துநாயக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பு பாத்திரம், இந்த சாமி சிலைகள், கோபுர கலசங்கள், சின்ன சின்ன சிலைகள், வேல், இந்த மாதிரி மணி, கோவிலுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே தயாரிப்பாங்க. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், போன வீடியோவில் போட்டிருப்பேன். நான் என்ன வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போயிட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் கிளம்பி போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து கொத்து குண்டா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வைப்பாங்க கழுவுறதுக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் சாதம் கூட செஞ்சு கொட்டி மூடி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி குண்டால எனக்கு இந்த மாதிரி நீங்கள் என்னோட வீடியோ நிறைய பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து சில கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து செராமிக் ஐட்டம் கூட கொஞ்சம் எல்லாமே கலெக்ஷன் பண்ணேன், நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். அதை உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் என்னோடய ஷாப்பிங் கால் வீடியோலாம் போய் பாருங்கள். ஸோ கண்ணாடியும் செராமிக்கும் நம்ம எல்லாமே வாங்கிட்டோம். நம்மக்கிட்ட இல்லாத பொருள் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்துட்டு பெரிய பெரிய போனி, பெரிய பெரிய அண்டா, செம்பு அண்டாலாம் நான் வச்சுருக்கேன். பட் அது நம்ம வந்துட்டு என்னைக்காவது வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் நம்ம வந்து ஆள் வச்சு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது, பெயிண்ட் பண்ணும்போது நம்ம அதை சுத்தம் பண்ணி வெயிலில் வச்சு மறுபடியும் நம்ம வந்து கவர் போட்டு எடுத்து மேலே ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். அது அதிகமாக யூஸும் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்ஓ மிஷின் போட்டுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் தேவைப்படுறதில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பொங்கல் தேக்ஸா ஒன்று எடுத்திருக்கேன், அதுலேயே இனிமேல் ரெகுலராக சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன ஒரு தண்ணி ஸ்டோரேஜ் பாத்திரம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது வந்து காப்பர்,
தண்ணியெலாம் அதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணணுங்கிறாங்க. நான் அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பொருளும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. மேபி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். இது என்னோடய பர்சனல், நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து தேய்க்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்குவோம், ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா எனக்கு பளிச்சுன்னு, நம்ம என்ன கொஞ்ச நேரம் நம்ம அதை ஸ்டெயின் பண்ணி நம்ம பளிச்சுன்னு விளக்கிட்டோம்னா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பாத்திரம் எல்லாம் இதில் யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லது உடம்புக்கு, அதனால் நான் வந்து இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் வந்துட்டு சாப்பிட்ற தட்டுங்க, தண்ணி குடிக்கிற சொம்பு, காப்பர் டம்ளரு இதெல்லாமே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த எல்லாமே வந்து பித்தளை குண்டான், பித்தளை போனி இந்த சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி ஊற வைக்கலாம், நல்லா ஒரு 7 பேர்த்துக்கு 8 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கே கூட இதில் சாம்பார் ஃபில் பண்ணி வைக்கலாம் நம்ம, இல்லையா சாதம் வடித்து இதில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம என்ன பர்பஸ் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒன்று, இந்த குண்டாவில் வந்து நான் ரெண்டு இந்த கொத்து குண்டா வந்து அதுவும் பிளைனாக இருந்தது. இப்போ ரீசனாக தயாரித்த பாத்திரம் எல்லாம் காமிச்சாங்க. இல்லைங்க, எனக்கு இது மாதிரி பழைய மாடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டு நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன். அப்படியே கூடவே பார்த்தீங்கன்னா சில்வரும் அந்த கடையில் நிறைய வச்சுருந்தாங்க. நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். சில்வரில் நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பாத்திரம் இருக்குது. நீங்கள் என்னோடய கிச்சனை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிச்சனுக்காக பாத்திரம் நிறைய கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் எனக்கு இந்த செட்டு குண்டான் வந்துங்க, இந்த இட்லி குண்டான்னு நம்ம சொல்லுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அப்படியே செட்டாக நான் வாங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கிலோ கணக்கில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் நிறைய கலெக்ட் பண்ணேன். இந்த மாடல்லையும் அங்கே வந்து செட்டு இருந்தது சில்வரில். நான் இந்த மாதிரி செட்டு இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து இதெல்லாம் நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாத்திரம் வருது. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அகலமாக இருக்குது இந்த பாத்திரம். அப்புறம் அது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இந்த பாத்திரம். அப்புறம் அதை விட ஒரு சின்ன சைஸ் இது. அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். மொத்தம் 4 வருது இந்த பாத்திரத்தில். இது தனியாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நான் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பாத்திரங்கள்லாம் இது தாங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்கள வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எப்போவுமே. நீங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஷாஃபிங் கால் வீடியோ எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனுக்கு, டைனிங் ஹாலுக்கு, நம்ம வந்துட்டு கிராக்கரி ஐட்டம், நான் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நான் சின்ன சின்ன வீடியோ, ட்ராவல் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். குக்கிங் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுஸ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணோட நேமில் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஐடியாஸ் எல்லாமே சுஷ்மிதா தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் ஒர்க்கிங்கெலாம் போகலை. நான் சேனல் வந்து ரொம்ப ஆர்வமாக நிறைய யூடியூப்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி
வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக நாங்களும் ஒரு சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். எங்கள் பொண்ணு வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்டு படிக்கிறா. அவள் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் பிரில்லியன்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஐடியா தான், சுஷ்மிதா சொல்லி தான் நான் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் தொடங்கினது, எப்படி தொடங்கணும், எப்படி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. பிகினர்ஸ் வீடியோலாம் என்னுடைய ஆரம்ப வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய சுஷ்மி பேசியிருப்பா, எனக்கு சொல்லி கொடுத்தது அவ தான். வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நான் ஸ்கூல் போயிட்டேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போடலாம், எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வந்து வீடியோ நிறைய சேனல் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சமையல், மெட்ராஸ் சமையல், கவிதா சமையலறை, இந்த மாதிரி நிறைய சேனல் எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனலுக்கு ஹோப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மைதிலி ரெஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலு, அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் சேனல் தொடங்கும் போதே நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் நிறைய பேர், நான் குறிப்பிட்டு அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம சேனல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்ட் மாதிரி. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா கோவா சித்ரா சேனல், ராக்வார்ட் சமையல், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ரூபாஸ் கிச்சன், நிறைய அந்த லிஸ்ட்ல இருக்கும். நான் ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சு சொல்றேன். டக்குன்னு இப்ப நினைவுக்கு வந்தது மட்டும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சோ தேங்க்ஸ் காய்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.